வணக்கம் வெல்கம் டு த மூவி டவுன் தென்னிந்தியாவில் வழியாகிற நம்ம தமிழ் திரைப்படங்களில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருக்குது இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு நம்ம ஒரு மக்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றது தான் மூவி டவுன் நிகழ்ச்சியில் உங்களுக்காக நான் தந்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த வாரமும் தென்னிந்தியாவில் வழியான ஒரு சூப்பரான திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம் கடந்த ஒன்பதாம் தேதி லால் சலாம் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆனது இந்த திரைப்படத்தை பத்தி தான் இந்த வாரம் நாம பேச போறோம் இந்த படத்தோட இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த படத்தோட கதைக்கு சொந்தக்காரர் விஷ்ணு ரங்கசாமி விஷ்ணு ரங்கசாமியும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் சேர்ந்து இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஸ்டார் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேலும் இந்த படத்துல விஷ்ணு விஷால் விக்ராந்த் விக்னேஷ் செந்தில் கே எஸ் ரவிக்குமார் தம்பிராமையா நிரோஷா ஆனந்தி சனில்குமார் விவேக் பிரசன்னா அப்படின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க லால் சலாம் படத்தோட சுருக்கமான கதை என்ன அப்படின்னா இரண்டு உள்ளூர் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையில போட்டி ஏற்படுது இந்த போட்டி அந்த ஊர்ல இருக்கிற இரு சமூகங்களுக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணுது இந்த பிரச்சனையில என்னெல்லாம் நடக்குது இந்த பிரச்சனையில இருந்து அவங்க எப்படி வழியில வராங்க அப்படின்றதுதான் படத்தோட மீதி கதை விஷ்ணு விஷால் அதுக்கப்புறம் விக்ராந்த் இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்துல நல்ல ஸ்கோப் பண்ணிருக்காங்க விக்ராந்துக்கு இந்த படம் ஒரு நல்ல கம்பெக்கா இருக்கும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடிச்சிருக்காரு தம்பி அம்மையா எப்பவும் போல அவரோட கேரக்டரை சூப்பரா பண்ணிருக்காரு லால் சலாம் படத்தோட மியூசிக் பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் ஏஐ டெக்னாலஜி மூலமா பம்பா பாக்யா சாகுல் அப்படின்ற ரெண்டு பேரோட குரலை இந்த படத்துல பதிவு பண்ணிருக்காரு லால்சலாம் படத்துல இருக்கிற இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படினா இரண்டு சமூகங்களையுமே பேலன்ஸ் பண்ணி ஈக்குவலா உணர்வு பூர்வமாக கொண்டு வந்திருக்காங்க மொத்தத்துல இந்த படத்துல சூப்பர் ஸ்டாரோட கேரக்டர் எப்பவும் போல இருக்கு அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் அவர் பண்ணாத ஒரு சூப்பரான கேரக்டரா மொஹிதீன் பாய் கேரக்டரும் அமைஞ்சிருக்கு படத்தோட நெகட்டிவ் விஷயங்கள் என்ன அப்படின்னா அடுத்து என்ன காட்சிகள் வரும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம கெஸ்ட் பண்ண கூடிய மாதிரி இருக்கு பழைய காலத்துல வார சீன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாமோ அப்படின்னு தோண வைக்குது லால்சலாம் படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு சூப்பர் ஸ்டாரோட மூவி அப்படின்னு போகாம இது ஒரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட மூவி அப்படின்னு இந்த படத்தை பார்க்கலாம் லால்சலாம் படத்தை பார்த்துட்டு நம்ம ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க வாங்க பார்க்கலாம் படம் பரவாயில்லன்னா வேற லெவலில் இருந்துச்சு என்ன கொஞ்சம் என்ன ஒருத்தமைக்கு உருத்தான படம் நல்ல படம் உண்டும் குடும்பத்தோட சூப்பரா பார்க்கலாம் சூப்பர் படம் உண்டு குடும்பத்தோட பார்க்குறது எந்த லெவல் படம் படம் எல்லாம் இருக்குது பார்க்கக்கூடிய படமாக இருக்குது ரஜினிகாந்த்ன்ற நடிப்பு இந்த பழைய ஸ்டைலாம் அப்படியே இருக்குது மற்றபடி என்ன ஒட்டு சமைய ஒட்டுமே சொல்லி எடுத்து காட்டி பரவாயில்ல படம் எனக்கு நல்லா அப்படி தெரியாது மற்றாக்கல் சொன்ன மாதிரிலாம் ரொம்ப நல்லா என்னோட குடும்பத்தில் பார்க்கலாம் நல்லா இருக்கு படம் பார்க்கலாம் சூப்பராக இருக்குதுண்ணா படபடி படுக்கோமா படம் எப்படிண்ணா எப்படி